இல்ல இது வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம ஊதி பெருசாக்குனாலும் இதுல ஒரு விஷயம் இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கூட்டணி இன்று தொடர்கிறது, அதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஏன்னா அமித்ஷாவும் 10 நாள் 20 நாள் முன்னாடி சொல்லிட்டாரு, நேற்று ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது 2 நாளைக்கு முன்னாடி. அந்த சந்திப்புக்கு பிறகும் இது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில இல்லை நாங்க அப்படின்னு பாஜகவும் அறிவிக்கல. சோ இது வந்து நீங்க 10 சீட்டு கேட்பாங்களா, 20 சீட்டு கேட்பாங்களா, 25 சீட்டு கேட்பாங்களா? ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும் போது கூட அவ்வாறுதான் கேட்பார்கள். முதல்ல அப்படிதான் கேட்பாங்க, இல்லைங்க எங்களுக்கு நீங்க ஏதோ 2-3 கொடுத்தா போறோம்னு ஏதாவது ஒரு கட்சி போய் நிற்பாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன எப்படி பேரம் பண்றாங்க இருக்கு? அதாவது காங்கிரஸ் போய் கூட்டணியில கேட்கறாங்க, அல்லது பிஎம்கே போய் கேட்கறாங்க, அல்லது இன்னொரு கட்சி கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க வந்து தங்களுக்கு வந்து எங்கள் நாங்கள் பலம் இருக்க 2 மடங்கு நம்ம கேட்கணும், 4 சீட்டுன்றது 8 சீட்டு கேட்கணும், இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுறது அது இயற்கை. ஏடிஎம்கேல வசீகரமான தலைவர்கள்லாம் யாரும் இல்லை. 25 சீட்டு கம்மியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்கள் ஸ்ட்ரென்த்தும் எங்களுக்கு தெரியும், அவங்க ஸ்ட்ரென்த்தும் தெரியும். கொடுக்குற இடத்துல அவங்க இல்லை, வாங்கி கேட்டு வாங்கிக்கிற இடத்துல நாங்கள் இல்லைன்னு பிஜேபியோட ஸ்டேட் ட்ரெஷரர் சொல்றது இருக்கே, அது வழக்கமான ஒரு பேச்சுன்னு தான் பார்க்குறீங்களா? இல்லைங்க, இப்போ எஸ்ஆர் சேகர் எடுக்க போற முடிவா, எவ்வளவு சீட்டு யாருக்கு அப்படிங்கிற முடிவு எஸ்ஆர் சேகர் எடுக்க போறாரா, இல்ல அண்ணாமலையே எடுக்க போறாரா? இல்ல, அது எடுக்கும் போது பாஜக மேலிடம், அதிமுக விடம் நாம் பெற வேண்டியது 5 சீட்டா 10 சீட்டா 15 சீட்டாங்கிற முடிவை எடுக்க வேண்டியது பாஜக மேலிடம். பிஜேபியோட பிஜேபி கட்சி ஸ்ட்ரக்சர்ல தனக்கு என்ன, ஒரே செகண்ட், பிஜேபியோட கட்சி ஸ்ட்ரக்சர்ல தனக்கு என்ன, ஒரு செகண்ட், பிஜேபியோட ஹையரார்க்கில தன்னோட இடம் எது அப்படின்னு தெரியாதவர்ல சேகர். பார்லிமெண்டரி போர்டு முடிவு பண்ணும், டெல்லி தலைமை வந்து முடிவு பண்ணும், பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு வரும், பேசுவாங்க, இடங்களை பகிர்வாங்க, நம்பர்ஸ் இது பண்ணுவாங்கன்றதெல்லாம் வேற. ஆனால் சேகருக்கு தன்னோட இடம் என்னன்னு தெரியும். இருந்தும் பல தேர்தல்களில் பேச்சுவார்த்தை குழுவிலே இருந்தவர், 2 நாளுக்கு முன்னாடி சந்தித்த பிறகு இப்படி டீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட ஒப்பீனியன்னு பார்க்கிறதா, ஏடிய அந்த பிஜேபி தொண்டர்களுடைய கலெக்டிவான உணர்வு அவர் வேற வகையாக வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கறதா, ஒரு அக்ரஷன் அவங்கள்ட்ட இருக்குன்னு காட்டுறதா? பிஜேபி ஏ குரூப்பினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஏ குரூப் வந்து இப்படி பேசுறாங்க, பிஜேபி தமிழ்நாடு பாஜக 2 பிரிவுகள் இருக்கின்றது, அதனால ஒரு பிரிவை சார்ந்தோர் தொடர்ந்து இந்த குற்ற இந்த விமர்சனங்களை அதிமுக மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் முறையா வைக்கல, இப்ப அமர் பிரசாத் ரெட்டியோ சிலர் அவரை போன்ற சிலரோ பாஜக அதிமுக மேல கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதுல திரு எஸ் ஆர் சேகரும் இப்ப அந்த குரூப்ல சேர்ந்திருக்கலாம், மேபி அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல இல்ல, ஏ குரூப், ஏ குரூப் அல்லது பி குரூப்போ அல்லது ஏபி பாசிட்டிவ் குரூப்போ ஒரு குரூப் வந்து இந்த கருத்தை சொல்லுது அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட, வழக்கமான தருணங்கள்ல சொல்றதுக்கும் ரெண்டு கட்சி தலைவர்களும் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க கூடி பேசி முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு வந்து தமிழ்நாட்டு தலைமை பிஜேபி அதிமுகவோட தலைமை வந்து அறிவிச்சிட்ட பிறகு இதை சொல்கிறத வந்து இதெல்லாம் ஒரு முரணும் உரசலும் இருக்கிறப்ப சொல்கிறது வேற, சந்திப்புக்கு பிறகு இது வர்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏடிஎம்கே இதை எப்படி ரீட் பண்ணும்? இல்லை, இப்போ நம்ம என்ன முதல்ல என்ன சொன்னோம், அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் செய்கிறாங்க, அதனால பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சு, கூட்டணி உடஞ்சிரும். இப்போ என்ன சொல்றாங்க, எடப்பாடி என்ன சொல்றாரு, எனக்கும் அண்ணாமலைக்கும் கருத்து வேறுபாடு இல்லைங்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு, எனக்கும் எடப்பாடிக்கும் கருத்து வேறுபாடு இல்லைங்க. சரி, அதுலதான் உங்களை ஒண்ணு கேட்கணும், எடப்பாடி ஒரு கருத்தை சொல்றாரு, ஒரு கட்டம் லோவரா வந்திருக்கு இல்லையா அந்த பிரச்சனை? இல்ல இல்ல, எடப்பாடி வந்து ஒரு மாற்றி மாற்றி பேசுறாருல்ல, இப்ப வந்து என்ன சொல்றாரு, ஈரோடு கிழக்கு தேர்தல்ல கூட ஒன்னாத்தானங்க இருந்தோம், எங்களுக்குள்ள என்னங்க பிரச்சனைன்றாரு. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கு பிறகுதான் இந்த பஞ்சாயத்தே ஆரம்பிச்சது, நீங்க கூட்டணி இருந்தா நாங்க ராஜினாமா பண்ணுவோம் அவர் பேசினதும் சரி, ஆரம்பிச்சது பின்னாடி ஆரம்பிக்கல. ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுகவுக்கு வருத்தம் பாஜகவின் மீது, பாஜக கடைசி நிமிடம் வரை திரு எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, நீதிமன்றம் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடிக்கு கொடுத்த பிறகுதான் அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுவே வந்து திரு அண்ணாமலை செய்த ஒரு செயல் அப்படிங்கறத அதிமுகவினுடைய கருத்து. சோ இது பிரச்சனை வந்து ஈரோடு தேர்தல் முடிந்த பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாது, ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தலுக்கு முன்பே தொடங்கிய பிரச்சனை. இல்ல, முதிர்ச்சியற்ற தலைவர்ன்ற பர்சனல் அட்டாக், முதிர்ச்சியற்ற தலைவர்ன்றதெல்லாம் ஈரோடு தேர்தலுக்கு பிறகு வந்ததுதான்.
அது பிறகு வந்தது குணா. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனை இரு அணிகளுக்கும் உள்ள பிரச்சனை வந்து ஏதோ ஈரோடு தேர்தல் முடிந்த பிறகு வந்த பிரச்சனை அல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்து இருந்துட்டு இருக்கு. அதனுடைய நீழ்ச்சி தான் நம்ம தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அப்படிங்கிறது அண்ணாமலை விரும்பியோ எடப்பாடி விரும்பியோ அண்ணாமலை வற்புறுத்தலோ எடப்பாடி வற்புறுத்தலோ அப்படிங்கிறதே கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் ஒரு நெசசிட்டி ஆகி இருக்கிறார்கள் இன்று, இல்லாட்டி ரெண்டு பேரும் தோத்து போவாங்க, அதுல என்ன டவுட்டே கிடையாது. அதே மாதிரி 39-38 திமுக ஜெயிக்கும். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இரு அணிகளும் இரு கட்சிகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். 20-24 இட்ஸ் அ வெரி பிராக்டிக்கல் அலையன்ஸ் ஆஃப் நெசசிட்டி, நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. பெரும்பாலான கூட்டணிகள் அப்படிதான், பட் இது அதிக அளவுல நிர்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிற கூட்டணி. பாஜக இன்று வளர்ந்திருக்கிறது. நம்ம யார வந்து நம்ம எவ்வளவு அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டா கூட இன்னைக்கு அது ஒரு டபுள் டிஜிட் கட்சி. சரி, 7% வாங்குறாங்களா இதுல உள்ளாட்சி தேர்தல்ல, அதையும் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு 10% இருப்பாங்க, 12% 10-12% வச்சுட்டு எதுவும் ஜெயிக்க முடியாது. அதிமுக குறைந்திருக்கிறார்கள். 40% மேல இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு 23-24% வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 24 ஒரு 12 சேர்ந்தால் 36, கொஞ்சம் ஸ்விங் இன் தேர் ஃபேவர், ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருந்துச்சுன்னா அது 40 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனி பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தார்கள் என்றால் 40 கொண்டு வரலாம். தனித்து போட்டியிட்டால் எந்த விதமான வெற்றி வாய்ப்பும் இல்லை. சோ இது இருவருக்கும் இரு கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும். இது சும்மா ஒரு பேச்சுக்கு. பிஜேபி அதிமுக கூட்டணியை விரும்பக்கூடியவங்க அல்லது திமுக காங்கிரஸ எதிர்க்கக்கூடியவங்க பல தரப்பா சொல்லக்கூடிய கருத்து வந்து எதிர்கட்சியிடம் ஒற்றுமை வேணும், இவங்க ரெண்டோரும் கருத்து வேறுபாடுல இருக்கக்கூடாது, கூடி இருந்தாதான் இவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இப்ப அண்ணாமலைக்கு இது தெரியாதா, திரு சேகருக்கு தெரியாதா, தன்னுடைய கட்சி பி கூட்டணியில நின்னாதான் எங்கேயாவது ஜெயிக்க முடியும்னு சேகருக்கு தெரியாதா, அவரை சார்ந்தவர்களுக்கு தெரியாதா? அதாவது ரொம்ப சிம்பிள், முன்னாடி ஒரு காலகட்டத்துல பிஜேபி இவ்வளவு அக்ரஸிவாக தமிழ்நாட்டில் இல்லை. அதனால அதுக்கு ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கிய காரணம், அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அண்ணாமலை இந்த கட்சியை ஒரு ஒரு குறைந்தது டபுள் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்க் வளர்த்திருக்கிறார், அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதன் காரணமாக நாளைக்கு கூட்டணியில போய் திருப்பி 5 கொடுக்குறேன்னாக அது நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க பலவீனமா இருக்கீங்க செல்வி, ஜெயலலிதா கிடையாது, உங்களுக்கு பெரிய மாஸ் லீடர் வளர்ந்துட்டாச்சு, 2 வளர்ந்துடுச்சு, 12% போயிடுச்சு, ADMK ஓட்டு 23-24 குறைஞ்சிருச்சு இப்படின்னு இருக்கலாம், எந்த தரவும் இல்லையே ஒருத்தங்களுடைய பர்செப்ஷனா இருக்கலாமே. சாரி ADMK குறைஞ்சதுக்கு தரவு இருக்கு, அது நீங்களும் ஏத்து. சரி, பிஜேபி 12 வந்துருச்சு, டபுள் டிஜிட் என்ன தரவு இல்ல குணா? 7% அந்த உள்ளாட்சி தேர்தல்ல வாங்குனாங்க. அந்த 7% நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா கூட இட் இஸ் அ பர்செப்ஷன். என்னுடைய பர்செப்ஷன், இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் 3rd பெரிய கட்சி, திமுக அதிமுக பிறகு 3rd நீங்க ஒரு கட்சியா கருத மாட்டீங்க காங்கிரஸ், ஆனா பிஜேபி ஒரு என்ன ஓட் வாங்கிருக்காங்க எந்த தேர்தல்ல? 12% இல்லை குணா, நான் சொல்றது டபுள் டிஜிட். டபுள் டிஜிட் வந்தாலே அவர்கள் 3rd பெரிய கட்சி, அதை ஒத்துக்கிறீங்களா? முதல்ல டபுள் டிஜிட் வந்ததுக்கு என்ன ப்ரூஃப்? என்னுடைய பர்செப்ஷன், 7 பிறகு இன்று 10 or 12 ஆகி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.